ஆம்பளைங்க பணம் கொடுத்தா பொம்பளைங்க அதை என்ஜாய் பண்றாங்க, ஆனா என்னெல்லாம் யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேகா நாயர் அதிரடியா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து சமீப காலமா ரொம்பவே அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு நடிகையாவே இருக்காங்க. இப்ப கூட இரவு நிழல் படத்துல நிர்வாணமா ஒரு காட்சியில நடிச்சிருந்தாங்க, அது கூட பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப வந்து இவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க, அதுல இவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, சமீப காலமா படங்கள்லாம் நடிகைகள் வந்து என்ன தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாதான் படத்துல நடிக்கவே வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் நம்ம ரேகா நாயர் ரொம்பவே வெளிப்படையா பதில் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னெல்லாம் யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடவே இல்லைங்க அப்படின்னும், மீ டூ அப்படிங்கறதெல்லாம் போய் ஒருத்தங்க கூப்பிட்டா விருப்பப்பட்டா போகலாம், இல்லனா வர முடியாதுன்னு மறுக்கலாம், நாம ஒன்னும் விரல் சூப்புற குழந்தைகள்லாம் கிடையாது, ஒருத்தர் எதுக்காக பேசுறாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதனால ஒரு படத்துல எல்லாம் நடிச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு இயக்குனர் எம்எல்ஏ கையை வச்சாரு, காலை வச்சாரு, அந்த இயக்குனர் கை வச்சாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அப்படின்னா 10 வருஷமா என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, என்ஜாய் செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஆண்கள் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு புகார் சொல்றீங்களே, பெண்களும் என்ஜாய் செய்றீங்க தானே? இது வரைக்கும் எந்த டைரக்டருமே என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வான்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு இயக்குனரோ இல்லைன்னா ஒரு நடிகையோ காதல் வயப்பட்டு அதுல உடலுறவு தான் கொள்றாங்க. அதை தாண்டி இன்னைக்கு படுக்க வந்தாதான் படப்பிடிப்பு அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. அப்படி யாராச்சும் சொன்னா அவங்கள நம் பெண்கள் செருப்பு கழட்டி அடிப்பாங்க. இதனால இந்த மாதிரியான புகார்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரேகா நாயர். சரி ஓகே, இப்ப ரேகா நாயர் இப்படி சொல்றத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகைகள்லாம் குற்றம் சாட்டியிருந்தாங்களே, அவங்களை இப்படி சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.